நம்ம சேலல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அது அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் தன்னிடம் செல்போன் இல்லாததால் தனது மனைவியின் செல்போன் எண்ணை நண்பர் ஒருவருக்கு கொடுத்துள்ளார் ஆனால் அந்த செல்போன் எண்ணை வாங்கிய அந்த நண்பர் அதன் பிறகு செய்த செயல்தான் பெரும் விபரீதத்தில் முடிந்துவிட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வாகப்பட்டி ஊராட்சியில் உள்ளதுதான் செங்கனூர் பகுதி இந்த பகுதியை சேர்ந்தவர்தான் கந்தசாமி அதே பகுதியை சேர்ந்தவர்தான் பங்காரு ராஜ் இவர்கள் இருவருமே நெருங்கிய நண்பர்களாக இருந்து இவர்கள் இருவருமே ஒன்றாக சேர்ந்து கட்டிட வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் தான் கந்தசாமியை பங்காரு ராய் மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பங்காரு ராய் தன்னிடம் செல்போன் இல்லாததால் தனது மனைவியான சுசிலாவின் செல்போன் எண்ணை கந்தசாமியிடம் கொடுத்துள்ளார் கட்டிட வேலை இருக்கிறதா இல்லையா என்பதை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு கூறுமாறும் அவ்வாறு இருந்தால் வீட்டில் வந்து தன்னை அழைத்து செல்லுமாறு கந்தசாமியிடம் பங்காரு ராய் கூறியுள்ளார் தினமும் தனது வீட்டிற்கு வரும் கந்தசாமி அவரை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கட்டிட வேலைக்கு செல்வது வழக்கம் மேலும் அவ்வப்போது நண்பனின் மனைவிக்கு தொடர்பு கொண்டு நண்பன் பங்காரு ராஜிடம் பேசியும் வந்துள்ளார் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை தவறாக பயன்படுத்தி கொண்ட கந்தசாமி சுசிலாவின் செல்போன் எண்ணுக்கு அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் ஒரு கட்டத்தில் சுசிலாவுக்கும் கந்தசாமிக்கும் இடையே தவறான தொடர்பு ஏற்பட்டுள்ளது கந்தசாமி வேலைக்கு அழைத்து செல்வது போல தனது இரு சக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் கந்தசாமி அவரை வேலை செய்யும் இடத்தில் விட்டுவிட்டு தனக்கு வேறு வேலை இருப்பதாக கூறி மீண்டும் அதே வாகனத்தில் ராய் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கே சுசிலாவுடன் தவறான செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார் நாளடைவில் இந்த விவகாரம் அக்கப்பக்கத்தினர் மூலம் தெரியவர அதிர்ச்சியடைந்த ராய் மனைவி சுசிலாவையும் கந்தசாமியும் கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மனைவி சுசிலா பங்காரு ராஜுடன் கோபித்துக் கொண்டு அவருடைய தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் தனது வாழ்க்கை இவ்வாறு சீரழிந்ததுக்கு காரணம் நண்பன் கந்தசாமி தான் என்று நினைத்த பங்காரு ராய் அப்போதுதான் இந்த குடறு செயலை செய்ய முடிவெடுத்துள்ளார் மற்றும் அவரது இன்னொரு நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்த கிருஷ்ணன் என்போரை தன்னுடன் கூட்டு சேர்ந்து கொண்டார் அதன் பிறகு கந்தசாமிக்கு போன் செய்துள்ளார் மது அருந்தலாமா என்று கூறி அவரை அழைத்து சென்றுள்ளனர் செல்லப்பிள்ளை குட்டை என்ற இடத்தில் உள்ள ஒரு ஏரி பகுதிக்கு கந்தசாமியை கூட்டி சென்ற இருவரும் மது அருந்தியுள்ளனர் மது போதையில் தலைக்கேறியதும் கொலை செய்யும் திட்டத்தோடு அருகில் இருந்த கல்லை எடுத்து கந்தசாமியின் இரண்டு கால்களையும் முடித்துள்ளார் பங்காரு ராய் இதில் வலி தாங்க முடியாமல் கந்தசாமி அலறி சத்தம் போட்டுள்ளார் இதனால் அருகே இருந்தவர்கள் ஓடி வந்ததால் அங்கிருந்து தப்பி ஓடினார்கள் இரண்டு கால்களும் முடிந்த நிலையில் உயிருக்கு போராடிய கந்தசாமியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அதன் பிறகு போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் தான் நான் இப்ப சொன்ன அனைத்து தகவலுமே வந்து வெளிவந்துள்ளது பங்கரு ராய் வந்து ஒரு தவறு பண்ணிட்டாரு முதல்ல கள்ளத்துக்கு அவன் காலில் போட்டிருக்க கூடாது கள்ளத்துக்கு அவன் தலையில் போட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வரும் மறக்காம மறக்காமல் இடச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனே குழந்தை தெரிஞ்சுக்கணும்னீங்கன்னா மறக்காம இடச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் அப்படி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி